இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைசூரை சுற்றி ஒரு சில டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் எப்படி மைசூரை ஒரு 2 days சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலர் ஃபீட்பேக் கொடுத்தது என்ன அப்படின்னா, மைசூரை சுற்றி இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஏன் கவர் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. அதையே குறையாக வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் நம்ம வந்து மைசூரை சுற்றி ஒரு 50-100 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேமஸ் பிளேசஸ்லாம் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதை நீங்கள் வந்து தனியாகவும் ட்ரிப் பண்ணலாம், இல்லை மைசூர் போகச்சு கூடவே அதையும் சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணலாம். அங்கெல்லாம் எப்படி போகிறது, என்ன இருக்குது அப்படின்றத பற்றிலாம் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் மைசூர் பக்கத்தில் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கூர்க் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. நம்ம ஃபேமஸான ஒரு இடம்னா, நம்ம தமிழ்நாடுக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கர்நாடகாவுக்கு கூர்க். ரொம்ப சூப்பரான இடம், சவுத் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு ஹில் ஸ்டேஷன் அது. கூர்கில் பார்த்தீங்கன்னா மடிக்கேரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, மைசூர்லேருந்து ஒரு 100 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. அதை பேஸாக வச்சுருந்தா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்ப்போம். டீ பிளான்டேஷன்ஸ், காஃபி பிளான்டேஷன்ஸ், வாட்டர் ஃபால், வேலீஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இன்ஃபேக்ட் கூர்கில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி உருவார இடம் சிறுத்தை, பிளாக் பேந்தர் இருக்கு, எலிபென்ட்ஸ் இருக்கு, டீர் இருக்கு, பீகாக் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாங்க. சோ இந்த காடெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கும்னா, கோர் ஏரியான்னு சொல்லி இன்னர் ஏரியா இருக்கும், பஃபர் ஏரியான்னு சொல்லி அவுட்டர் ஏரியா இருக்கும். நம்மள வந்து அந்த பஃபர் ஏரியால தான் சஃபாரி கூட்டிட்டு போவாங்க. அங்க வந்து மிருகங்களுடைய நடமாட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த புலி இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ரொம்ப வராது. அப்படியே ஒரு சில மிருகங்கள்லாம் வந்து பாத்தீங்களா, அதை தான் நம்ம வந்து சஃபாரியில போனா பார்க்க முடியும். கபினியில பாத்தீங்கன்னா நம்ம சான்சஸ் ஆஃப் சீயிங் டைகர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். மத்த இடங்களை கம்பேர் பண்ணிச்சா இங்க வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா போறவங்க பாத்தீங்கன்னா நிறைய டைகர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கபினிக்கு போறதுக்கு நம்ம தங்கணும் அப்படின்னா ஜங்கிள் லாட்ஜஸ் அண்ட் ரிசார்ட்ஸ்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட், அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டே ஒரு ரிசார்ட்டை வந்து ரன் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8,000-10,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு காட்டேஜ் ரூம் அதுக்கெல்லாம் கிடையாது, ஒருத்தருக்கு மட்டும், ஒருத்தருக்கே வந்து 8,000-10,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுல ரெண்டு சஃபாரி கூட்டிட்டு போவாங்க, அப்புறம் ஃபுட்டு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. கபினி ரிவர் ஒட்டிய நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கு, ஒரு 3,000-5,000 அந்த ரேஞ்சில் எல்லாம் இருக்கு. சப்போஸ் ரொம்ப பட்ஜெட்ல நம்ம தங்கணும், ஒரு 1,000-2,000 rupees குள்ளே நான் தங்கி சஃபாரி மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஹெச்டி கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, அதாவது இது கபினிலேருந்து ஒரு 20 kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அந்த இடத்துல சின்ன சின்ன பட்ஜெட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு, அங்க நீங்க வந்து தங்கிக்கலாம். சஃபாரி டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா வைல்ட் லைஃப் சான்ச்சுரியிலும் மார்னிங் டைம் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு 2 hours கூட்டிட்டு போவாங்க. ஈவினிங் டைம் ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு 2 hours கூட்டிட்டு போவாங்க. இல்ல இன்னொரு சஜஷனும் நான் சொல்லிடுறேன், நம்ம வந்து ஒரே ஒரு சஃபாரியிலே டைகரை பார்க்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால மல்டிபிள் 2-3 சஃபாரிஸ் நீங்க வந்து போங்க, அதாவது ஈவினிங் ஒரு சஃபாரி புக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மார்னிங் திருப்பி இன்னொரு சஃபாரி புக் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பதான் அந்த புலிகளை பார்க்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அவ்வளவு தூரம் போயிட்டு ஒரே ஒரு சஃபாரி மட்டும் புக் பண்ணிக்காதீங்க. ஒரு 2-3 சஃபாரி நீங்க போறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சஃபாரியில நீங்க வந்து கண்டிப்பா புலியை பார்த்துடலாம். அடுத்த ஒரு இடமும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு வைல்ட் லைஃப் சான்சுரி தான், கபினி ரிவர் இருக்கும். ரிவருக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த நாகர்கோல் டைகர் ரிசர்வ், அதாவது கபினி வைல்ட் லைஃப் சான்சுரி வந்துடும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சான்சுரி தான். பந்திப்பூர் பாத்தீங்கன்னா முதுமலையோட கண்டினியூஷன் தான், நாகர்கோலி, பந்திப்பூர், முதுமலை, இது மூணும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சா தான் இருக்கும். மைசூர்ல ஒரு 100 kilometers டிஸ்டன்ஸ்ல தான் இதுவும் இருக்கு. கபினியில என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கோ அதே மிருகங்கள் தான் பந்திப்பூர்லயும் இருக்கும். டைகர், லெப்பர்ட், எலிபென்ட், பீகாக், இது எல்லாமே நீங்க வந்து பந்திப்பூர்லயும் பார்க்கலாம். அதே மாதிரி கோர் ஏரியா இருக்கும், பஃபர் ஏரியா இருக்கும், உங்க பஃபர் ஏரியால தான் உங்களை சஃபாரி கூட்டிட்டு போவாங்க. இந்த ரெண்டு இதுல வந்து கபினியில தான் டைகர்ஸ் நிறைய பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நீங்க கபினிக்கு போயிட்டு கபினியில பார்க்க முடியல அப்படின்னா பந்திப்பூர் பக்கத்துல தான் இருக்கு, அங்கேயும் ஒரு 30-40 kilometers தான் இருக்கு. பந்திப்பூருக்கு வந்து அங்கேயும் ஒரு சஃபாரி போய் பாருங்க, இதனால உங்களுக்கு டைகரை பார்க்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் அதிகமாகும். இன்னொரு விஷயம், பந்திப்பூர்லயும் வந்து அந்த ஜே லாட், ஜங்கிள் லாட்ஜஸ் அண்ட் ரெசார்ட் பந்திப்பூர்லயே இருக்கு, நீங்க அங்க கூட வந்து தங்கிக்கலாம், தங்கி
பண்ணிட்டு உங்க சஃபாரிக்கு நீங்க வந்து போகலாம். பந்திப்பூர்ல நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கு, அது கூட நீங்க வந்து சூஸ் பண்ணி தங்கிக்கலாம். பந்திப்பூர் காட்டேஜஸ் இருக்கு, ஃபாரஸ்டுக்குள்ளே காட்டேஜஸ் எல்லாம் இருக்கு, அங்க கூட நீங்க வந்து தங்கலாம். செக்யூர்டா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் அது காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு டவுன் மாதிரி இடங்கள்ல தங்குறது தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா, பந்திப்பூர் பக்கத்துல குண்டல் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல கூட நீங்க தங்கிட்டு மார்னிங் வந்து நீங்க வந்து சஃபாரிக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா கூடலூருக்கு வந்து நீங்க வந்து தங்கிக்கலாம். நீங்க வந்து பந்திப்பூர் போகச்சு இதர் பந்திப்பூர் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா முதுமலை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதுமலை ஃபாரஸ்ட் அங்கேயும் வந்து சஃபாரி எல்லாம் ரன் பண்றாங்க, அங்க சூஸ் பண்ணலாம். ஒரு சில நேரங்களில் சொல்லுவாங்க பந்திப்பூர்ல நிறைய டைகர்ஸ் எல்லாம் இருக்கு, எலிபென்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா அதே டைகர்ஸ் எலிபென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முதுமலையில வந்து இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு வந்து எந்த இடங்கள்ல புலிகள் யானைகள்லாம் பார்க்க முடியும் அப்படின்றத நீங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். மைசூருக்கு ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு கேரளா பார்டர் வந்துடும், அங்கேருந்து வயநாடு ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வயநாடும் வந்து பாத்தீங்கன்னா கூர்க் மாதிரி இன்னொரு ஹில் ஸ்டேஷன் தான், அங்கேயும் நிறைய இடங்கள் பார்க்கறதுக்கு இருக்கு. வயநாடை பத்தி சொன்னோம்னா அதுவும் வந்து நமக்கு தனியா ஒரு வீடியோ தேவைப்படும். அந்த வயநாடு பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒன்னா அதை பத்தியும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஃபியூச்சர்ல அதை பத்தி கவர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5th பிளேஸ் என்னன்னா, இது வந்து மைசூர் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள மைசூர் வீடியோல நம்ம வந்து பார்த்திருப்போம், பிருந்தாவன் கார்டன்ஸ். அதுக்கு பக்கத்திலே வேணுகோபால சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த கோவில் ரீசெண்டா கட்டியிருக்காங்க, காவேரி ஆறோடைய கரையில வந்து கட்டியிருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. மார்பிள் ஸ்டோன்ல ஃபுல்லும் கட்டியிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், கூட்டம் எல்லாம் யாருமே வரமாட்டாங்க, ரொம்ப கம்மி. இது ஏன் கட்டினாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து இந்த காவேரி ஆற்றுக்கு நடுவுலயே வந்து இந்த வேணுகோபால சுவாமி கோவில் இருந்துதான். பட் அந்த KRS டேம், அதாவது கிருஷ்ணராஜசாகர் டேம் வந்து கட்டினதுனால இந்த கோவில் வந்து சிங்க் ஆயிடுச்சு. அதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட்காக ஒரு பிரைவேட் பார்ட்டி தான் இதை வந்து கட்டிருக்காங்க. மார்னிங் வந்து நீங்க 7:00 இருந்து ஈவினிங் வந்து 6:00 வரைக்கும் நீங்க இந்த கோவில் போலாம். என்ட்ரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். நீங்க பிருந்தாவன் கார்டன்ஸ் வரீங்க அப்படின்னா முதல்ல இந்த இடத்துல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிருந்தாவன் கார்டன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எந்த இடம்னா, இது வந்து பெங்களூர்ல இருந்து மைசூர் வர வழியில ஸ்ரீரங்கப்பட்டினாக்கு முன்னாடி மேல்கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, மைசூர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த இடத்துல தான் நம்ம முன்னாள் சிஎம், நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் சிஎம் ஜே ஜெயலலிதா அவங்க வந்து இங்கதான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விக்கிபீடியால தான் நானே பார்த்தேன். இங்க வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு, யோக நரசிம்ம கோவில்னு இருக்கு. இந்த ஊரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு குட்டி ஸ்ரீரங்கம் மாதிரி. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா தமிழ் மக்கள் இருப்பாங்க. தமிழர்கள் அதிகமா இருக்கிற ஒரு கர்நாடகால ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல்கோட்டை தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் இங்க வந்து அதிகமா இருப்பாங்க, கன்னடா பீப்புள் அதோட கம்மியா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் இருக்காங்க இங்க. தமிழ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துக்கும் நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். ஓகே, லாஸ்டா இந்த வீடியோ நம்ம பார்க்க போற இடம் என்னன்னா சோமநாதபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இது வந்து மைசூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் சைடு நீங்க போகணும். இங்க வந்து சென்னை கேசவா டெம்பிள்னு ஒன்னு இருக்கு. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட். அதாவது இந்த ஆர்கிடெக்சர் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னா யுனெஸ்கோ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. லைக் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோவில், அப்புறம் தாராசுரம் கோவில், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரியான டிஃபரெண்டான ஆர்கிடெக்சர் கொண்ட ஒரு கோவில் தான் இங்க வந்து இந்த சோமநாதபுரத்துல இருக்க கோவில். இது வந்து ஹொய்சாலா ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பேலூர் அலிபேடு அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்ஸான் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல கொண்டு இந்த மாதிரி கோவில்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி கோவில் தான் இந்த சோமநாதபுரத்துலயும் இருக்கு. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், ரொம்ப கிளீனாவும் இருக்கும். நீங்க மைசூருக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மைசூர்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்து சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் போறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹாஃப் டே வந்து ஆயிடும். இதை தவிர சிவசமுத்திரம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அப்புறம் தலக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் மைசூர் சுத்தி இருக்கு, ரொம்ப ஃபேமஸான இடங்கள். சோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கூர்க் அண்ட் வயநாடு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ட்ரிப்ஸா தான் நீங்க வந்து போனோம். கூர்க் வந்து தனி ட்ரிப், வயநாடு தனி ட்ரிப், பந்திப்பூர் முதுமலை அண்ட் கபினி ஃபாரஸ்ட் இதை வந்து தனியா ஒரு ட்ரிப்ல நீங்க வந்து போயிடுங்க. மைசூர் கூட லிங்க் பண்ணாதீங்க. மிச்ச இடங்கள், அந்த கோவில் இடங்கள், மேல்கோட்டை, வேணுகோபால் சுவாமி டெம்பிள், அப்புறம் வந்து அந்த சோமநாதபுரம், இந்த மூணு கோவில் இடங்களுக்கும் நீங்க வந்து மைசூருக்கு வரச்சவே அந்த ட்ரிப்போடவே லிங்க் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம போட்ட அந்த மைசூர் வீடியோல ஒரு 10-12 இடங்கள் நம்ம வந்து பார்த்திருந்தோம். இந்த வீடியோலயும் ஒரு 6-7 பிளேசஸ் பார்த்திருக்கோம் எக்ஸ்ட்ராவா. இந்த லிஸ்ட்ல ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி அந்த இடத்துக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் போச்சு போயிட்டு நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம்.